ஆர் வெல்கம் யூ ஆல் டு ஆர் தாட்ஸ். தி பைட் ஆஃப் தி மேங்கோ அப்படிங்கிற புத்தகத்தின் கதைக்கு சொந்தக்காரர் மரியாட்டா கமாரா. இவங்க பாத்தீங்கன்னா யூனிசெஃபோட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கிறாங்க. ஆப்பிரிக்கால இருக்கக்கூடியதான ஒரு சின்ன ரூரல் வில்லேஜ்ல வாழ்ந்து வந்தாங்க. சோ அந்த பகுதியில பாத்தீங்க அப்படின்னா மக்கள் இனங்கள் இனங்களாக குழுக்கள் குழுக்களாக வாழக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டிருந்தாங்க. சோ ஒரு குழுக்கும் இன்னொரு குழுக்கும், அதாவது ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் அடிக்கடி சண்டை வருமா. சண்டை வரும்போது எந்த குரூப் தோற்று போகுதோ அந்த குரூப்ல இருக்கக்கூடியதான ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் எல்லாருமே நிறைய பனிஷ்மெண்ட்டுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். சாகடிக்க மாட்டாங்களா, கொன்னிட மாட்டாங்களா, அவங்களோட உடல் உறுப்புகளை எல்லாத்தையுமே துண்டிச்சுட்டு போயிடுவாங்களா. சோ தட் அவங்களோட லிவிங்கே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுக்காக. சோ இந்த பெண்ணும் அப்படிப்பட்டதான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் மாட்டிக்கொண்டாங்க. இந்த பெண்ணுடைய கைகள் ரெண்டையும் பிடித்து அவங்களோட ரிஸ்ட் ரெண்டையுமே துண்டிச்சு அந்த பொண்ணையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்களா. சோ இந்த பெண்ணுடைய கைகள்ல இருந்து ரத்தம் கொட்டிட்டே இருக்குது. எப்படியாவது நமக்கு கொஞ்சமாவது தண்ணி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அந்த வலியோட வேதனையோட அந்த பொண்ணு உதவிக்காக கத்துறா கதறா. சோ அந்த வழியில போயிட்டு இருந்ததான இன்னொரு இனத்தை சார்ந்த ஒரு மனிதர் பார்க்கிறாரு, போய் இவர் தண்ணி கொடுத்தார் அப்படின்னா அடுத்தது பிரச்சனை அவங்களுக்கு வரும் இல்லையா. பக்கத்துல இருந்த ஒரு மாமரத்துல இருந்து ஒரு மாம்பழத்தை பறிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாரு. சோ இந்த மாம்பழமும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பக்கத்துல விழாம கொஞ்சம் தூரத்துல போய் விழுந்துருச்சாங்க. சோ தன்னுடைய கைகளை கஷ்டப்பட்டு ஒருங்கிணைத்து காலால தவழ்ந்து தவழ்ந்து போய் தன்னுடைய வாயினால ஒரு கடி மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுச்சான். சாப்பிடும் போதுதான் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுச்சான், என்னோட உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நான் பாதுகாத்து கொள்ளணும், இன்னும் எவ்வளவு நாளும் நான் இந்த பலத்தோட ஓடுவேன், எனக்கு இது ஒரு அஃபர்மேஷனை கொடுக்குது, எனக்கு இது ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்குது, நான் எப்படினாலும் உயிர் வாழ்வேன், ஐ கேன் சர்வைவ் அப்படிங்கறதான ஒரு புது பலனை அந்த பைட் ஆஃப் மேங்கோ அந்த பொண்ணுக்கு கொடுத்துச்சான். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வைத்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு அழகான வீடை கொடுத்திருப்பாரு, பிள்ளைகளை கொடுத்திருப்பாரு, கணவனை கொடுத்திருப்பாரு, ஆனாலும் கூட அதனால நமக்கு திருப்தியே இல்லை இல்லையா. இன்னைக்கு திருமணமாகி 10-20 வருஷம் ஆனாலும் நம்ம நிறைய பேர் சொல்றோம் இல்லையா, என்னோட கணவர் ரொம்ப கோவக்காரரா இருக்காரு, எனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளைங்க எல்லாம் வந்தாங்கல்ல, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இவரை திருமணம் பண்ணிட்டு இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்றோம். அதே போல கணவன்மார்களும் பாத்தீங்க அப்படின்னா, ஐயோ எனக்கு எவ்வளவு பொண்ணுங்க வந்தாங்க, கொஞ்சம் கலரா பொண்ணு கிடைச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், என் தகுதிக்கு ஏற்றவள் இல்ல என்னோட மனைவி அப்படின்னு நிறைய நேரங்கள்ல சொல்லுகிறவர்களாக இருக்கும். எல்லா வீட்டு பிள்ளைங்களும் எப்படி படிக்கிறாங்க, ஏன் வீட்டு பிள்ளைங்க பாரு தலையில நிக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுகிறவர்களாக இருக்கும். ஆமாங்க, இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இல்லாம இருக்கிறாங்க, நிறைய பேர் பாத்தீங்கன்னா மனைவி இல்லாம வாழ்கிறவர்கள் இருக்கிறாங்க, கணவன் இல்லாம சிங்கிள் பேரண்டாக வாழ்கிறவர்கள் இருக்கிறாங்க. சோ அவங்களோட வாழ்க்கையில அவங்க போகக்கூடிய பாதை எவ்வளவு கடினமானது நம்ம பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் நம்மளை எவ்வளவாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல அவங்க கூட பல நேரங்கள்ல கம்ப்ளைண்ட் பண்ணுகிறதுல, என்னோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை முன்னுக்கு எடுத்து சென்று வாழ்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனா நாம எப்படி இருக்கிறோம், எந்தெந்த காரியங்களுக்காக நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுகிறோம். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பேசிக்க கூட கிடையாது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவுங்கிறதே இல்லாம இருக்குது. நம்ம கையில ஆண்டவர் ஒரு உறவை கொடுக்கும் போது அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குற்றங்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை நம்ம இழந்து போவோமே ஆனால் அதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. சோ அதனால ஸ்டாப் கம்ப்ளைனிங். எல்லா மனுஷங்களுமே குறைவுள்ளவங்க தான். அந்த குறைகளை பார்த்து கொண்டு நிறைய நேரங்கள்ல நம்முடைய சந்தோஷத்தை நம்ம இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். இந்த பொண்ணு எதுக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணலங்க, பட் ஸ்டில் ஷீ சர்வைவிங். தன்னுடைய கைகளை இப்படி வைத்துக் கொண்டு எழுத படிக்க கற்றுக்கொண்டாங்களா. இன்னைக்கு பல பெண்களுக்கும் பல சின்ன பிள்ளைங்களுக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக உதவி செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக அவங்களோட வாழ்க்கையை இந்த மரியாட்டு கமாரா மாற்றி இருக்கிறாங்க. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களுக்காக நம்ம அப்ரிஷியேட் பண்ணி நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற உறவுகளுக்காக குற்றங்களை பார்க்காம அரவணைத்து போகக்கூடிய ஒரு சுவாபத்தை நம்ம வளர்த்து கொண்டோம் அப்படின்னா நம்முடைய குடும்பம் கட்டப்பட்டதாக இருக்கும். வேதத்தில் இருந்து கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். பிலிப்பியர் எழுதின புத்தகத்துல 4:11 பவுல் இப்படியாக சொல்றாரு, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். நமக்கு நிறைய பேருக்கு கிடைக்காத பாக்கியங்கள் நமக்கு நிறைய நேரங்கள்ல கிடைச்சிருக்கு இல்லையா, நிறைய பேருக்கு இல்லாத பல விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. சோ மனரம்யமாக வாழ நம்ம கற்றுக்கொள்ளும் போது நாமளும் சந்தோஷமா இருக்கலாம், நம்மை சுற்றி இருக்கக்கூடியதான நம்முடைய குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ சோ மச் ஆல் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே அஹெட்.